வணக்கம். தரமான பூஜை பொருட்கள் அனைத்தையும் மிக குறைந்த விலையில் ஒரே இடத்தில் வாங்க சிந்திங்க9.com ஆன்லைன் ஷாப். சிந்திங்க9 சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் கணு பொங்கல் அல்லது காணும் பொங்கல் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது காணும் பொங்கல் அப்படின்னாலே நம்மளுடைய சுற்றங்களை உறவுகளை கண்டு மகிழும் பொங்கல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காணும் பொங்கல் அன்னைக்கு நம்மளுடைய உடன் பிறந்த அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கச்சி இவங்கெல்லாம் வந்து எப்போவுமே நல்லா இருக்கணும், இவங்களுடைய நம்முடன் இருக்கும் உறவு முறைகள் எப்போதுமே நீடிக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொள்கின்ற ஒரு நாள். அதனால தான் அன்றைய தினம் வந்து அவங்களுக்கு அண்ணனாக இருந்தால் தங்கச்சிக்கு சீர் செய்கிறதும், அக்காவாக இருந்தால் தங்கச்சியை போய் பார்த்து நலன் விசாரிக்கிறதும், தங்கச்சியாக இருந்தால் அக்காவை வந்து பார்க்குறதும், இதெல்லாம் வந்து உறவு முறைகளில் ஒருத்தர் பார்த்து தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நாள் காணும் நாள் அப்படின்றது தான் வந்து காணும் பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் முக்கியமாக இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காணும் பொங்கல் அன்னைக்கு காலையில் முதல் நாள் மீந்த அந்த பொங்கல் பொரியல் காய்கறிகள் எல்லாத்தையுமே உருண்டைகளாக பிடித்து ஒரு மஞ்சள் இலை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பழுத்த வாழை இலை. நாம் பொங்கலுக்கு நிறைய வாழை இலை வாங்குவோம். அந்த வாழை இலை அப்படின்றது 2 நாள் இருந்துச்சுன்னா பழுத்து போயிடும். அந்த பழுத்த இலையில் நாம் இந்த மீந்து போன அந்த பொங்கல் காய்கறிகள் இந்த பலகாரங்கள் இதெல்லாத்தையும் உருண்டைகளாக பிடித்து 5 உருண்டை, 7 உருண்டை, 9 உருண்டை, 11 உருண்டை இந்த மாதிரியான உருண்டைகளாக பிடித்து பறவைகளுக்கு, காக்கா குருவிகளுக்கு நாம் வைக்கும் பொழுது நம்மளுடைய உறவுகளை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த உருண்டைகளை வைக்கணுமா, அதாவது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமா சித்தப்பா இந்த மாதிரி எல்லாரையும் மனசில் நினச்சிக்கிட்டு அந்த உருண்டைகளை நாம் வைக்கணுமா, அந்த மாதிரி வைக்கும்போது அந்த பறவைகள் கூட்டம் வந்து அதை சாப்பிட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சாப்பிடும்பொழுது அந்த பறவைகள் கூட்டம் எப்படி சந்தோஷமாக அதை சாப்பிடுதோ அதே மாதிரி சந்தோஷம் நம்ம குடும்பத்திலையும் இருக்கணும். அந்த பறவைகள் கூட்டம் போல நம்மளுடைய குடும்பமும் கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மனசில் அன்னைக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கணு பொங்கல் அல்லது காணும் பொங்கல் இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால் காணும் பொங்கல் அன்னைக்கு நீங்கள் வெளியில் கிளம்புறதா இருந்தாலும், யாரையாவது பார்க்கறதுக்கு போகணும், இல்லை எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னாலும் காலையில் 1 வாய் சாதமோ அல்லது 1 வாய் பலகாரமோ அல்லது ஏதாவது உலர்ந்த திராட்சையாவது உங்களுடைய மாடியில் காக்காய்க்கு வச்சுருங்க. மாடியிலன்னு கிடையாது, எங்கே வந்து பறவைகள் உங்களுக்கு வருமோ அந்த இடத்துல அந்த பறவைகளுக்கு அந்த உணவை வச்சுட்டு அதற்கு பிறகு உங்களுடைய சொந்தங்களை உங்களுடைய உறவுகளை பார்க்குறதுக்கு நீங்கள் போகிறது அப்படின்றது ரொம்பவே நல்லது, சரிங்களா? அன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய சொந்தங்கால உறவுகளுக்கு புடவை ரவிக்கை துணி மங்கள பொருட்கள் இதெல்லாம் தரணும் அப்படின்னாலும் தாராளமாக தரலாம். அவங்க உங்களுக்கு கொடுத்தாலும் அதையும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அதே போல் வாங்கிக்கிட்டு அப்படியே கையில் எடுத்துகிட்டு வரதை காட்டிலும் அங்கேயே 1 வாட்டி உடுத்தி அதை அதுக்கப்புறமா பேக்கில் வச்சுட்டு வாங்க. புதுசாக வாங்கி அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்றது ஒரு ஐதீகம். அதனால் எந்த ஒரு புடவையாக இருந்தாலும், வேஷ்டியோ உங்கள் கணவருக்கு ஏதாவது வேஷ்டி கொடுத்தாங்க அப்படின்னாலோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது சேலை கொடுத்தாங்க அப்படின்னாலோ, அந்த சேலையை சும்மா மேலேயாவது போட்டு பார்த்துட்டு எடுத்துகிட்டு வாங்க, புதுசாக அப்படியே எடுத்துகிட்டு வராதிங்க, சரிங்களா? இதுதான் வந்து காணும் பொங்கல் அல்லது கணு பொங்கலுக்கான ஒரு தாத்பரியம். நம்மளுடைய உறவுகள் எப்போவுமே பறவைகள் கூட்டம் போல் கூட்டமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அன்றைய ஒரு தினம் நாம் தினமே வைக்கிறோம், அது வேறு. ஆனால் காணும் பொங்கல் அன்றைக்கி கண்டிப்பாக பறவைகளுக்கு நாம் ஒரு கையளவுக்கு உணவை வச்சுட்டு தான் நாம் நம்மளுடைய உறவுகளை சந்திக்கிறதுக்கு நாம் போகணும், சரிங்களா? இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.